ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் லேஸில் எப்படி ஜுவல்லர் மேக் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த லேஸ் வந்து இவ்வளோ பெரிய சைஸில் தான் கிடைக்கும். நம்ம வந்து இவ்வளோ பெரிய சைஸை யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த பூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து நெக்லஸ், அதோட கைக்கு பிரேஸ்லெட்டு, தோடு, இது மூணும் நம்ம செய்ய போகிறோம். இப்போது இது வந்து கழுத்துக்கு போடுறதுக்காக இது கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரே ப்ளைனாக இல்லாமல் இருக்கிறதுக்காக சென்டரில் எக்ஸ்ட்ரா ஒரு பூவை மட்டும் தனியாக கீழே ஒரு சோக்கர் மாதிரி வர மாதிரி இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இந்த மாதிரி பீடு கிடைக்கும் நம்மளுக்கு கடையிலலாம். இது நிறைய டிசைனில் கிடைக்கும். ஹாஃப் பீடு மாதிரியும் கிடைக்கும், நம்ம அது மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நான் டிசைனாக கிடைச்சது வாங்கிட்டேன். இப்போது இதில் சென்டரில் இந்த ஹாஃப் சைஸில் இருக்கிற இந்த பீடு ஃபுல்லாக நம்ம வச்சு தைச்சிக்கிட்டே வரணும். அது வைக்கிறதுக்கு அதை ஃபஸ்ட் வச்சு அது மேலே ஒரு குட்டி பாசி வச்சு தைச்சி இந்த மாதிரி பின்னாடி நாட் மாதிரி போட்டுக்கலாம். இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி தைக்க வேண்டியதில்லை, அப்படியே ஜாயிண்டாகவே தைச்சிக்கலாம். இது வந்து ஒரே அதே கலர் நூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் பெருசாக தெரியாது. இதை பார்த்திங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு பீடு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு பாசி வச்சு அந்த பீடை அட்டாச் பண்ணி விட்டுருணும். நம்ம சாதாரணமாக பாசி கோர்க்கிற மாதிரி தான் ஒரு குட்டியாக ஒரு பீடை கோர்த்து விட்டுட்டு அதோட அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பீட்குள்ளே இந்த மாதிரி ஊசியை விட்டு எடுத்து பேக் சைடு நம்ம அது வந்து லூஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துலேயே ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். அதாவது முடி போட்டு விட்டுட்டோம்னா முடி போட்டு விட்டுட்டு நம்ம கட் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு பாருங்கள் ஒரே லைனாக இந்த மாதிரி சென்டரில் மட்டும் இந்த மாதிரி அட்டாச் ஆகி வந்துடும். இது ஃபுல்லாக நம்ம நெக் ஃபுல்லாக வர மாதிரி கோர்த்து இப்போ எடுத்துட்டேன். கீழே இருக்கிற இந்த ஒரு பூ தனியாக எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஜுவல் மாதிரி ஒரு கிளாத் மாதிரி தெரியாமல் ஒரு ஜுவல் மாதிரி தெரியும். அதுக்கு தான் கீழே ஒரு பூவை நம்ம எக்ஸ்ட்ரா, அதுவும் எதுவும் கம்மெல்லாம் போட்டு இதில் நம்ம ஒட்ட முடியாது, நிற்காது. அதனால் எல்லாமே அதே கலர் த்ரெட் வச்சு அப்படியே தைச்சி விட்டுறணும். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி டியூப் மாதிரி நீல பாசி எடுத்திருக்கேன். இது வந்து கீழே வந்து நம்ம இப்படி நல்லா தொங்குற மாதிரி இருக்கும், இவ்வளோ நீளத்தில் இந்த பாசி இருக்கும். இது வந்து நீல சைஸில் வச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும். வேறு மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிற பாசியெல்லாம் வச்சுட்டா நல்லாவே இருக்காது. இந்த நீளமான பீடை இதில் கீழே ஃபஸ்ட்டு அதை அட்டாச் பண்ணி அதுக்கும் ஒரு குட்டியாக இருக்கிற பீடு வச்சு இந்த டியூப் பீடுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு எடுத்துட்டோம்னா இது வந்து கரெக்டாக கீழே நம்மளுக்கு தொங்குற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இந்த பூ வருது இல்லைங்களா, இந்த பூவோட கீழ் பார்ட்டு அதோட சைட் பார்ட்டு அந்த ரெண்டு இடத்துலையும் இப்படி அட்டாச் பண்ணிகிட்டே வரணும். இப்போது இதையும் நாம் வந்து ஒரு ஒரு பீட் கோர்த்த உடனே அதை நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது. அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டா அந்த இடத்துல முடி போட்டு போட்டு அந்த முடி மட்டும் நம்மளுக்கு தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதை மறுபடியும் உள்ளே விட்டு எடுத்து பக்கத்து, அதாவது அடுத்த பீட் கோர்ப்போம் பார்த்திங்களா, அதுக்கு திரும்பவும் அதே நூலை அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே வரணும். இது வந்து கொஞ்சம் கேப் இல்லாமல் பக்கம் பக்கமாக வர்றதுனால நூல் வந்து உள்ளே விட்டு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நூல் வர்றது வெளிப்பக்கத்தில் தெரியாமல் உள் பக்கத்தில் மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி கொஞ்சம் அதுக்குள்ளேயே விட்டு நீடியில் கரெக்டாக உள்ளேயே விட்டு நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது ரொம்ப டெம்பராக கோர்த்துட்டால் இந்த பாசி நிற்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இது வந்து இப்படி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்காக நூல் தெரிகிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அந்த ஜுவல்ல ஏதாவது ஸ்டோன்லாம் தொங்கிட்டுருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். இப்போது அடுத்த கார்னருக்கு அடுத்த பீட் வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பீட் கீழேயும் அடுத்த பீட் கொஞ்சம் அதுக்கு மேலேயும் இப்படி மாற்றி மாற்றி தெரியும், அதுக்காக தான் இந்த மாதிரி கோர்க்கிறது. தூர தூரமாக ஒன்று ஒன்று வச்சுட்டா அவ்வளோ நல்லா இருக்காது. இது வந்து கீழே இருக்கிறது மட்டும் நல்லா பக்கம் பக்கமாகவே இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா லுக் இருக்கும். இப்போது இதில் வந்து
இதோட அளவு வந்து நம்மளுக்கு கழுத்து என்ன சைஸோ அந்த அளவுக்கு அளவு எடுத்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மாட்டுறதுக்கு நம்ம சாதாரணமாக ப்ளவுஸ்க்கு ஹூக்கு வைப்போம் பார்த்திங்களா, அந்த ஹூக்கை வந்து ஏதாவது ஒரு சைடில் இதில் வந்து வச்சு தைச்சி விட்டுற வேண்டியதுதான். அப்படியே ஹூக் நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி ஹூக் கட்டுவோமோ அதே மாதிரி இதில் ஒரு பக்கம் மட்டும் வச்சு தைச்சி விட்டுறலாம். அப்போசிட் சைடில் ஐ நம்மளுக்கு தேவையில்லை. அதாவது நம்ம மாட்டுறதுக்காக ஒன்றா த்ரெட்டில் ஐ கட்டுவோம், இல்லாட்டி ஹூக் மாதிரியே அதில் ஐ கிடைக்கும். அது மாதிரி எதுவும் இதில் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இது லேஸ் வந்து ஹோல்ஸோடு தான் இருக்கும். அந்த ஹூக்கு இதில் எதில் வேணாலும் நம்ம மாட்டி விட்டுக்கலாம். அதாவது டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறது அந்த மாதிரி கூட இதில் எக்ஸ்ட்ராவாக தள்ளி மாட்டிக்கலாம். இது வந்து நான் எக்ஸாக்டாக கழுத்தோட அளவுக்கே எடுத்திருக்கேன். இதை இந்தமாரி தைக்கும்போது பார்த்திங்கன்னா த்ரெட் நல்லா நீளமாக விட்டுக்கலாம். ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இப்போது இதில் எவ்வளோ தூரம் நம்ம கோர்த்துருக்கோம் இந்த கீழே சென்டரில் பார்த்திங்கனாவே ஒன்று தெரியும். இது ஒன் சைடும் முடிஞ்சிருச்சு, ஆப்போசிட் சைட்லேயும் இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது தோடு எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பூ மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த சிங்கிள் பூவில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தோடு மாட்டுறதுக்கு ஹூக் வேணும். அதாவது இந்த ஹூக் கடையில் கிடைக்கும், சில்வர் கலரில் இல்லை கோல்டு கலரில் கிடைக்கும். நான் கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதாரணமாக தோடில் எல்லாம் மாட்டுற ஹூக்கு தான். இந்த ஹூக் செப்பரேட்டாக இதை வாங்கி ஃபஸ்ட்டு இதில் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் கரெக்டாக நம்மளுக்கு காதில் மாட்டுற மாதிரி இந்த பக்கத்தை இப்படி விட்டு திருப்பி எடுத்துக்கணும். இது வந்து ஹூக் வந்து இது வந்து எப்படின்னா இந்த பூ வந்து நல்லா ஓட்ட ஓட்டையாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஹூக்கு வெளிப்பக்கம் நல்லாவே தெரியும். அந்த ஹூக் வெளிப்பக்கம் தெரியாத இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே நம்ம ஹாஃப் பீடு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்திங்களா, அந்த பீடு அது மேலே வச்சு நல்லா ஊசியில் ரெண்டையும் சேர்த்து ஹூக்கையும் அதோட அந்த பீடையும் நல்லா டைட்டாக தைச்சி விட்டுறணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஊக்கு இருக்கிறது தெரியாது. ஊக்கு உள்பக்கமாக இருக்கும், வெளிப்பக்கம் நம்ம மாட்டி இருக்கிற அந்த இடம் மட்டும் தெரியும். அது மேலே நம்ம அந்த ஹாப் பீடை வச்சு தைச்சி விட்டுறலாம். அதை முடிச்சுட்டு நம்ம கீழே எப்படி அந்த நெக்லஸ்க்கு பண்ண அதே மாதிரியே கீழே இருக்கிற அந்த ஒரே ஒரு எல்லையில் மட்டும் இந்த நீளமாக இருக்கிற பீடையும் சேர்த்து தைச்சி விட்டுருவோம். அப்போ தான் அது வந்து அதுக்கு கரெக்டாக மேட்சிங்காக செட் ஆகும். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சாலே போதும். அதாவது ஹாப் பீட் மேலே ஹூக்கை மறைக்கிற மாதிரி ஒரு பீடும் கீழே ஒரு இலையில் மட்டும் ஒரு பீடு தொங்குற மாதிரியும் நம்ம தைச்சாலே போதும். நம்மளுக்கு தோடு வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெண்டு தோடு நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டு ரெடி பண்ணிக்கலாம். பிரேஸ்லெட்டும் நம்ம நெக்லஸ் எப்படி ரெடி பண்ணுமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரேஸ்லெட் இருக்கும். ஓ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ லேஸ் ஜுவல்லரி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.